श्रीमान् वेङ्कटनाथार्यकविताकेशेखरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि अस्मत् गुरुपरम्पराये नमः. முதல் ஸ்லோகத்தில் இந்த அந்தராஜித்ய வித்யை, அந்த அந்தராஜித்ய வித்தியில் சொல்லப்படக்கூடிய ஒரு திவ்யமான ஹிரண்ய புருஷன், ஹிரண்யன்னா ஜொலிக்கிற புருஷன், அந்த ஜொலிக்கிற புருஷன் யார்? ஆதித்ய மண்டலத்தில், அது மாதிரி அக்ஷி மண்டலத்தில், அது மாதிரி சதுர்முக லோகத்தில், இப்படின்னா எல்லா இடத்துலையும் ஜொலிக்கக்கூடிய ஒரு மகாபுருஷன் யார் அப்படின்னு கேள்வி கேட்டுண்டு, அவன் உபசித புண்ணிய விசேஷனாகவே இருக்கட்டும். நீங்கள் சொல்கிற மாதிரி இவன் வேண்டாம், பரமாத்மான்னு ஒரு வெற்றி வேண்டாம் அப்படின்னு ஆட்சேபம் பண்ணிட்டு, அப்படி இல்லை, இவன் வந்து கர்ம சம்பந்தம் இல்லாமல் திவ்யமான திவ்யமங்கல விக்கிரகத்தை உடையவன், அதே மாதிரி சர்வ சாசிதாயும் பிராட்டியோட எப்பொழுதும் சேர்ந்து இருக்கிறவன், அந்த மாதிரி எல்லாம் சொல்லி இவன் தான் ஆதித்ய மண்டலத்தில் எழுந்தொருள் இருக்கிற திவ்ய புருஷன். அவன் அது நித்யஸ்திரின்னு சொல்லி பெரியார் பிராட்டியோட கூடினவன் சொன்னதுனால இங்கே சொல்லப்பட்டது யார் அப்படின்னாக்கா, சாக்ஷாத் சிவன் நாராயணன் தான், சிவன் நாராயணன் தான் அப்படின்னுட்டு இங்கே சொல்லப்பட்டது. இப்போ அதன் பேரில் இவன் ஆக்ஷேபிக்கிறான், அங்கே பூர்வபக்ஷிகள் ஆக்ஷேபிக்கிறார். என்ன ஆட்சேபிக்கிறா அப்படின்னா, அது எப்படி பகவான பரமாத்மாவா ஆக முடியும், பரமாத்மா எப்படி ஆக முடியும்? ஏன்னா அங்க வந்து என்ன இருக்கு, சர்வேபியா பாப்மபியா உதிதா, அனைத்து பாபங்களிலிருந்தும் விடுபட்டவன் அப்படின்னு இருக்கு. இப்போ கர்மானாக்க ரெண்டு விதம், கர்மான்னா ரெண்டு விதம், ஒன்று புண்ணிய கர்மா, இன்னொன்று பாப கர்மா. இப்போ பாபங்களிலிருந்து விடுபட்டவன் சொன்னாக்கா, அப்போ புண்ணிய கர்மா இருக்குன்னு அர்த்தம் வந்துருச்சே. ஒருத்தனுக்கு நல்ல குணம் இருக்கு அப்படின்னு சொன்னா கெட்ட குணம் இல்லைன்னு வரலாமே, கெட்ட குணங்கள்லாம் தள்ளிட்டோம் அப்படின்னாக்கா அவனு நல்லது தான் இருக்குன்னு வரலாமே. அந்த மாதிரி இது சேஷாபியனுஜானுடே விசேஷ நிஷேதே சேஷாபியனுஜான்னு ஒரு நியாயம், ஒரு நிஷேதம், உன்னத்து தடை தள்ளுறது, உன்னத்து விசேஷமாக உன்னத்து தள்ளித்துனாக்க அது நூணுத்தி இருக்கிறதுன்னு காமிக்கும். ஏன்னா சேஷாபியனுஜான் நியாயம், பாபம் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா, பாபம் இல்லைன்னா என்ன அர்த்தம், புண்ணியம் இருக்குன்னு அர்த்தம் கொஞ்சம். அப்போ நிறைய புண்ணியாத்மா இவன், புண்ணியங்களே நிறைய உடையவனாக இருக்கான் இவன், புண்ணியங்களை உடையவனாக போயிட்டதுனால அவன் இந்த இடத்துல சொல்லப்படுறான். அதனால் நாங்கள் சொல்றது என்ன, பூர்வபக்ஷிகள் புண்ணிய விசேஷங்களை உடையவன் அந்த ஜீவன், அதான் ஏற்கனவே நேற்றி சொல்லச்சே குமார் வரதேசன் சாய்க்கிறேன்னு சொன்ன பாருங்க, சில பேர் பாபோத்தராளா இருக்கா, சில பேர் புண்ணிய பாபோத்தராளா இருக்கா, அதாவது பாபமே பண்றவா சில பேர், சில பேர் புண்ணியத்தையும் பண்ணுவா பாபமும் பண்ணுவா, சில பேர் புண்ணியத்தை வண்டியே பண்ணுவா, அதான் தான் இங்கே சொல்லப்படுறான். அந்த மாதிரி பாபம் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா என்ன அர்த்தம், பாபம் பண்ணினான், பாபம் பண்ணின உடனே அந்த பாபங்கள்லேருந்து விடுபட்டுட்டான், பாபங்கள்லேருந்து விடுபட்டுடவே அவன் இப்போ எப்படி இருக்கான் அப்படின்னாக்கா புண்ணியங்களோட மாத்திரம் இருக்கான்னு இருக்கும். பாபங்கள்லாம் தப்பான காரியங்கள், துஷ்டமான காரியங்களை அவன் விட்டுட்டான் அப்படின்னு சொன்னாக்கா அப்போ நல்ல காரியங்கள்லாம் இருக்குன்னு தான் அர்த்தம். அதனாலேயே தெரிகிறது இங்கே சொல்லப்பட்டவன் ஜீவன்தான். அதுவும் எப்படின்னாக்க அந்த ஜீவன் உபசித புண்ணிய விசேஷம் கடைசியில் சொல்ல போகிறது, காமான் இஷ்டே, அவளுக்கு என்னென்ன இஷ்டமோ அதை எல்லாத்தையும் அருள்றவன் அப்படின்னு சொல்லப்படுறது. இப்படி சொல்லப்படுறதுனால இங்கே ஜீவனாகவே இருந்து போட்டமே அப்படின்னுட்டு அவன் ஆக்ஷேபிக்கிறான். அதனால் புண்ணிய சம்பந்தம் இருக்கு, இந்த ஆதித்ய மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு திவ்ய புருஷன் சொல்றையே அந்த திவ்ய புருஷனுக்கு பாப சம்பந்தம் இல்லை, புண்ணிய சம்பந்தம் தான் இருக்கு. புண்ணிய சம்பந்தம் இருக்கிறதுனால அவனே ஜெயத்காரணமாக இருக்கட்டும். அந்த புண்ணிய சம்பந்தம் யாருக்கு இருக்கும்னா ஜீவனுக்கு தான் இருக்கும், ஏன்னா பாபம் போயிடுச்சு புண்ணியம் இருக்கு அப்படின்னு.
ஏன்னா நீயே சொல்லிட்டே பரமாத்மாவுக்கு புண்ணியம் கிடையாது பாவம் கிடையாதுன்னு. அப்படி இருக்கச்ச புண்ணியங்கள் உண்டி இருக்கிறவன் இவன், பாபங்கள் இல்லைன்னு சொன்னதுனால விடுபட்டு இருக்கான்னு சொன்னதுனால அப்படின்னு அவ ஆட்சேபம் பண்றான். அதுக்கு பதில் அப்படி கிடையாது, இங்க வந்து சுபப்ன காட்சிகள பிரம்மாண்டமா விசாரம் பண்றக்க. இந்த லோகத்துல வந்து ஒருத்தன் தப்பு பண்ணினான்னாக்க அவன் கெட்டவன், ஒருத்தன் நல்லது பண்ணான்னாக்க அவன் நல்லவன். இதுல ஒரு சுவாமி இருக்கார், அந்த சுவாமி வந்து என்னைக்கும் அவருக்கு இந்த கெடுதலே பண்ண தெரியாது, நல்லதுதான் பண்ண தெரியும் அப்படின்னு சொன்னாக்கா என்னைக்குமே பரம சாத்விகரா அவர் எழுந்து விடுவார். நல்ல காரியங்களை தவிர்த்து வேற எதையுமே பண்ண மாட்டேன். அதனால அப்படிப்பட்ட மகான் நம்ம லோகத்துல சொல்றோம். அந்த மாதிரி இங்க வந்து இது வந்து லோகத்துல இருக்கு. இப்ப இந்த பரமாத்மாவை அபகத பாப்மா அப்படின்னு சொல்றது, பாபங்களிலிருந்து விடுபட்டவன் அப்படின்னு இருக்கு. விடுபட்டவன் சொன்னாக்கா என்ன அர்த்தம், விடுபட்டவன் சொன்னா என்ன அர்த்தம்னு கேட்கிறா சிவபிரகாசிகளை கேட்டுக்கிறது. அதாவது ஒத்தன் புண்ணியங்கள்லாம் பண்றான் பாபங்கள்லாம் பண்றான், புண்ணியங்கள் பாபங்கள் பண்ணினாக்க ரெண்டுத்தையும் இவன் பண்ணிட்டு இருக்கான்னு லோகத்துல சொல்லுவோம். மனுஷாளுக்கு ஒத்தன் பாவமே பண்றதில்ல புண்ணியம் ஒண்டிதான் பண்றான்னாக்க அவனும் அபகத பாப்மா தானே, பாவமே பண்ணல. அதனால பாவமே பண்ணாமல் அவனை பாவம் ஒட்டுறதில்ல அப்படின்னு சொல்லுவோம். இப்படி சொல்றியா அபகத பாப்பான்னு என்ன அர்த்தம், பாவமே பண்றதில்ல அதனால அந்த பாபமானது அவன் பேர்ல ஒட்டல அப்படின்னு சொன்னியானாக்கா ஒரு லோகத்துல ஜீவனு கூட சமானம் தானே. ஒரு சுத்தாத்மா, அந்த சுத்தாத்மா பாபம்னாலே என்னன்னு தெரியாது, பண்றதே கிடையாது. அப்போ அவனும் பரமாத்மா நீ சொல்லிடணும், ஏன்னா அவனும் அபகத பாப்மா. அதனால பாவமே பண்ணாம அவன் அந்த பாவத்திலிருந்து பாப சம்பந்தமே இல்லை, அதுதான் அபகத பாப்பான்னு சொல்றியா. அப்படி சொன்னியானாக்கா லோகத்திலையும் சகஜம் அது. மனுஷியால் கூட அது மாதிரி நிறைய பேர் இருக்காளே, எத்தனை மகாத்மாக்கள் இருந்தா அவள் எல்லாம் பாவம் பண்ணல, யாருடைய அப்படியே அபச்சாரம் பண்ணாம இருந்தா எத்தனை மகான்கள். நம்ம ஆச்சாரியாள்லாம் அப்படிப்பட்ட உத்தமாள், அவளுக்கெல்லாம் எந்த தோஷமும் கிடையாது. இன்னி பர்யந்தம் இருக்கிற நம்முடைய ஆச்சாரியர்கள்லாம் அது மாதிரி உத்தமமான வாழ்க்கை, அவள்லாம் அபச்சாரம் பண்ண தெரியாது, இன்னொருத்தர் கிடைக்க தெரியாது, யாருக்கும் நல்லதுதான் பண்ண தெரியும். சொபர ஹிதபரம் அப்படிங்கிற சுவாமி ஆச்சாரிய லட்சணத்துல சொம் பரம் தனக்கு என்ன இன்னொருத்தருக்கு என்ன எல்லாருக்கும் இதத்தையே நினைக்கிறவா ஆச்சாரியா. ஆச்சாரியாளர்களும் அப்படிப்பட்டவா, ஆதரனால அவள் எவ்வளவு சுத்தாத்மாக்களா இருக்கா, அவள்லாம் கூட இப்ப பரமாபகத பாப்மா தான். அதனால அது கூட பரமாத்ம லட்சணம் சொன்னாக்கா அது இவனுக்கும் வந்துருமே. இல்ல இல்ல, பாபங்கள் பண்ணி அதுல இருந்து விடுபடுறான் அப்படின்னு சொன்னாக்கா என்ன ஆயிடும் அப்படின்னாக்கா, அந்த விடுபடுறதுன்றது அது முக்தன் கூட அப்படிதானே. லோகத்துல நாமும் எவ்வளவோ தப்பு பண்ணுவோம், தப்பு பண்ணிட்டோம் ஐயோ இந்த தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொன்னோமோ அதை அவசர அபராக்ஷம் பார்த்து சென்று நம்ம விலகிறோம். அல்லது நீ வந்து பாபமே பண்ணிட்டு இருக்கான் ஆனா அவனை ஒட்டலைன்னு சொல்றியா, அவனுக்கு ஒட்டலைன்னு சொல்றியா, பாபம் பாவமே பண்றதில்லை அதனால அபகத பாப்பம் சொல்றியா, அல்லது பாபம் பண்றான் ஆனா அவனை ஒட்டுறதில்லைன்னு சொல்றியா. ரெண்டுமே இந்த மாதிரி விகல்பம் பண்ணிட்டு தோஷிக்கிறார். பாவமே பண்றதில்லை அப்படின்னு சொன்னாக்கா ஜீவன்களுக்கும் சமமா போயிடும். திருலோகத்தில் அப்படி இருக்கிற பார்த்துட்டு பாபம் பண்ணினாலும் அவனை ஒட்டாதுன்னா அது லோக விருத்தம். லோக விருத்தம், லோக விருத்தம்னு என்ன அர்த்தம், லோகத்தில் ஒருத்தன் பாவம் பண்ணான்னு அவனை ஒட்டின்னு தான் இருக்கு, அவனை தொடவே இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. இப்படிலாம் கேட்டுட்டு அங்கே சுதப்பிரகாசியர் சமாதானம் சாய்க்கிற, இவன் பாவம் பண்ணாலும் அவனை அது தொடவே தொடாது. பாவம் பண்ணாம இவன் தொல்லைன்னு சொல்றாது, பாவமே பண்ணல அதனால அவனுக்கு அவர் பார்ப்பான்னு பேர் இல்லை. பாவம் பண்ணாலும் இவனை தொடாது, ஏன்னா லோகத்துல எதுவுமே, அதாவது நம்ம உலகத்துல பாக்குறதுலாம் எப்படி இருக்குன்னாக்கா ஒருத்தருக்கு பிடிச்சது இன்னொருத்தருக்கு பிடிச்சது இல்லை, ஒருத்தருக்கு பிடிச்சது இன்னொருக்கு பிடிக்காது, அப்பாவுக்கு பிடிச்சது பிள்ளைக்கு பிடிக்கிறது இல்லை,
சில நோகத்தில் பார்த்துட்டு இருக்கோம். ஒருத்தருக்கு பிடிச்சது இன்னொருத்தருக்கு பிடிக்கிறது இல்லை. இன்னொன்று எல்லாருக்கும் எல்லாம் ஒரே மாதிரி ருசிக்கிறது இல்லை, அதான் அர்த்தம். எல்லாமே எல்லாருக்கும் ருசிக்கிறது இல்லை லோகத்தில். அதனால அந்த விஷயமா பார்க்கக்கூடாது. இந்த பரமாத்மா இருக்கானே, ஏன்னா நம்ம லோகத்திலேயே பரஸ்பர விலக்ஷணம் கொல்யம் வைலட்சண்யம் வேறுபாடு இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ருசி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சுகங்கள் ஆனந்தங்கள். அதனால அந்த அந்த லோக திருஷ்டி பிரகாரம் பார்க்காதீங்க, பரமாத்மாவை வேத திருஷ்டி பிரகாரமா பாருங்க. வேதம் என்ன சொல்றதோ அதை ஏற்றுக்கோங்க. முதல்ல பிரம்மாவுக்கு புண்ணியம் உண்டு அப்படின்னு அவன் சொல்லிட்டான். சேஷாபிரஜ்ஞா பாபம் நிஷேதிக்கப்பட்டிருக்கு, பாபம் நிஷேதிக்கப்பட்டதுனால அவனுக்கு புண்ணியம் அவனுக்கு இருக்கு. பாபம் நிஷேதிக்கப்பட்டிருக்கு அதனால அவனுக்கு புண்ணியம் இருக்கு அப்படின்னுட்டு பூர்வபக்ஷி சொன்னான். இப்ப அதுக்கு அடிக்கிறார் இவர். பாபம்ன்றது பாபமோ புண்ணியமோ எதுவா இருந்தாலும் இவன் பண்ணினானே ஆகில் பகவான், அவனுக்கு அது ஒட்டாது. ஏன் ஒட்டாது? அதுக்கு சுவாமி என்ன சாய்க்கிற, இவன் ஏற்கனவே சொல்லிருப்போம், இவன் வந்து இவனுக்கு ஒரு ஆள்பவன்றவன் இல்லை, சாஸ்தா சாசிதா பெருமாள சாசனம் பண்றவன் ஒத்தன் இல்லை, பெருமாள் சாசனம். ஏன்னா இவன் தப்பு பண்ணா சரி பண்ணான்னு சொல்றது யார் இருக்கா லோகத்துல? இந்த எக்ஸம்ஷன் சொல்வா இல்லையா, அப்பவாதம் சொல்றா, விதிவிலக்கு. ஒரு ஒன்னே டிராபிக் இருக்கு, ஒரு வழி பாதை. அந்த ஒரு வழி பாதையில யாருமே போக கூடாது, போக வேண்டிதான் உண்டு, வர அந்த இடத்துல வர முடியாது அப்படின்னு சொல்லுவா. ஆனால் ஒரு அதிகாரி வந்து அந்த வழி போகவும் போறான் வரவும் வரான், ஏன் என்ன அது விதிவிலக்கு? ஏன் அப்படின்னு அவனை கேட்கிறவா யாரும் கிடையாது. அதனால அவன் வந்து அனன்ய சாஸ்தியனா இருக்கான். இன்னொருத்தருக்கு அவன் வந்து சாஸ்தியனா இல்லை, ஆளப்படுபவனாக அவன் இல்லை. இப்ரமான் அவன்தான் எல்லாருக்கும் ஆள்றவனா இருக்கான். அது மட்டும் இல்லாம அவங்க எல்லாருடைய பலனும் இருக்கு. யாசுதோ பயமொழியும், யார் என்ன தப்பு பண்றாலோ நல்லது பண்றாளோ அவளுக்கெல்லாம் இவன் வந்து என்ன பண்றான்னாக்கா பலத்தை கொடுக்கிறவன். அதனால அவங்கதான் எல்லா பலம் கொடுக்கிற சக்தி அவங்கதான் இருக்கு, தர பலப்பிரதான். இப்படி இருக்கிறதுனால அவனுக்கு எந்த ஒரு தோஷமும் வராதுக்கு தேவையில்லை. இன்னொன்று ஒன்று, அவன் நல்லது பண்ணாலோ நல்லது பண்ண, இப்போ நம்ம லோகத்துலாம் எப்படி, நமக்கெல்லாம் எப்படி இருக்கு, ஒரு புண்ணியம் பண்ணால் நமக்கு ஒரு நல்ல பேர் வருது, கௌரவம் வருது. பாவம் பண்ணாக்கா நமக்கு கெட்ட பேர் வருது. தர்மத்தை பண்ணால் இவன் தார்மிகன், அதர்மத்தை பண்ணாக்கா இவன் அதார்மிகன் அப்படின்னு லோகத்தில் சொல்கிறார். அந்த மாதிரி புண்ணியத்தையோ பாபத்தையோ பண்ணினாக்கா நமக்கு வரா மாதிரி பகவானுக்கு அந்த இதுவே கிடையாது. இவன் நல்லது பண்ணான் கெட்டது பண்ணான் அப்படி இல்ல, அவனுக்கு கிடையாது. ஏன் கிடையாதுன்னாக்கா அங்க உபனிஷத் இதான் வேத திருஷ்டி. வேதம் சொல்றது சாதுனா, இவன் சாது கர்மாவை பண்ணினதுனால இவனுக்கு எதுவும் நல்லது வந்துவிடாது, இவன் கெட்ட கர்மாவை பண்ணினதுனால இவனுக்கு கெடுதலும் வந்துடாது, கெடுதலும் வந்துடாது. ஆகவே எதுவுமே இவனை தொடாது அப்படின்னு சொல்றது. இன்னொரு விஷயம், நீ என்ன சொன்ன, பாபத்தை அடிச்சது பாபம் இவனுக்கு இல்லைன்னு சொன்னாக்கா புண்ணியம் இருக்குன்னு அர்த்தம்னு அவன் சொன்னான் ஒரு பட்சி. ஆனா பாபமோ புண்ணியமோ ரெண்டுமே பாப சப்தத்தினாலதான் சொல்லப்படுறது, அதுவும் பாபம்தான். புண்ணியம் கூட பாப சப்தாதிரேயன் தான். இது லகு சித்தாந்தத்துல ஸ்ரீபாஷ்யத்துல எம்பெருமானார் சாய்க்கிறார் பாஷ்யக்காரர். ஏன் அப்படின்னாக்கா நமக்கு வந்து இந்த ஒப்ப வந்து சொர்க்கம் வேணும்னு ஆசைப்படுறோம். ஏன்னா இப்ப சொன்ன மாதிரி லோகவகி பின்ன ருச்சி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ருச்சி, இது வேணும் அது வேணும்னு. இப்போ நம்ம பார்க்கிறோம் லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம், எத்தனையோ பேர் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இவன் காதலிச்சு கல்யாணம் பண்ணி ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு நம்ம பேசணும், நீ காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டே சந்தோஷமா இருக்கியான்னு. அவன் சொல்றான் காதலாவது கத்திரிக்காயாவது அப்படின்னு. அவன் எவ்வளவு ஆசைப்பட்டிருக்கான் முதல்ல, முதல்ல அவன் ஆசைப்படுத்த எவ்வளவு ஆசைப்பட்டான். அதே கல்யாணம் பண்ணிட்டவனு கொஞ்ச நாள் ஆனவனு என்ன ஆயிடுச்சு, கசக்கிறது. இன்னொன்னு காதல் ஒண்ணுமே இல்லை, அன்னைக்கு பைத்தியக்காரனமா நம்ம அலைஞ்சிருக்கோம் அப்ப தோன்றது அவனுக்கு.
எத்தனையோ அதன காரணங்கள் இருக்கலாம், எப்படி வேணாலும் போட்டோம். அந்த ருச்சிங்கிறது பார்த்துக்கோங்க, ஒருத்தனே முதல்ல காதலிக்கிச்ச ஆனந்தமா இருந்தது, ஆனா விவாகம் ஆன உடனே அவன் கொஞ்ச நாள்ல அவனுக்கு அது கொஞ்சம் எடுத்துடா போறதே. இது லோகத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அந்த மாதிரியாக ஒருத்தனுக்கு காதலை பிடிச்சிருக்கு, இன்னொருத்தன் சொல்றான் காதலை அது கத்திருக்காது, எங்க அப்பா அம்மா யாரை பார்த்து சொல்றோம் அவதான் பண்ணிட்டேன், எனக்கு வேண்டாம் காதலிச்சு கல்யாணம் பண்றவரெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவார், எனக்கு தேவையில்லைன்றான். ஒருத்தனுக்கு பிடிச்சது இன்னொருத்தனுக்கு பிடிக்கல. அதே மாதிரி இன்னொன்னு பாருங்கோ, ஒருத்தன் சொர்க்கத்தை ஆசைப்படுறான், அதே ஒரு வேதாந்தி இருக்கார், அவர் என்ன பண்றார், சொர்க்கம் அது இருக்கமாவது பெருமாளை போய் அடையுமா, பெருமாள் திருவடியை பிடிச்சிக்குமா, அதை விட்டுட்டு இந்த இதெல்லாம் எதுக்கு. சொர்க்கேபி பாத பீதஸ்ய கஷயிஷ்ணோ நாஸ்தி நபதி, சொர்க்கத்துல வந்து பயமா, ஐயோ கொஞ்ச நாள் வச்சு சொர்க்கத்துல கீழே வந்துடுவோம் நாமோ, எவ்வளோ நாள் அங்கே சுகம் இருக்கும், நிரந்தரமான சுகம் இல்லையே அப்படின்னுட்டு சில பேர்லாம் அந்த ஆசையை விட்டுடுவா. அதனால இந்த புண்ணியம் இருக்கே அது என்ன பண்றது தெரியுமா, பாபத்தினால துக்கத்தை அனுபவிக்கிறோம் அப்படின்னாக்கா புண்ணியத்தினால அதுவும் ஒரு துக்கத்தை அனுபவிக்கிற மாதிரி தான் இருக்கும். என்னைக்குமே சந்தோஷம் அனைவருக்குமே சொல்றப்பேன், சந்தோஷம்ன்றது அதை அடையிற வரைக்கும் தான் சந்தோஷம் நமக்கு தோன்றது, அதை அடைஞ்சிட்டோம்னாக்கா நமக்கு சந்தோஷங்கள்லாம் அந்த சந்தோஷம் போயிடுது, அடுத்தது என்னது அப்படின்னு நமக்கு தோன்றது. அதனால புண்ணியங்கள்லாம் கூட என்ன பண்றது தெரியுமா, அகங்காரம் நமக்கா நான் புண்ணியம் பண்ணினேன் அப்படின்லாம் தோன்றது, தற்பெருமை வருது. எவ்வளவோ நம்ம வந்து நம்ம புண்ணியம் பண்ணிட்டோம்னாக்கா நிறைய வெளில சொல்லிகிட்டே போறோம், இதை சொல்லிக்கிறது என்ன இருக்குன்னு தெரியல, நான் பண்ணேன்னு சொல்லணும் போறோம், எல்லா இடத்துலையும் அகங்காரம் நமக்காரம் எல்லாத்தையும் கூட்டி விட்டுறது. அழுவா சொல்ற நீர்நமது என்று மீன் நீர்நமது என்றவை வேறு முதல் மாய்த்து இரசையமின் இருக்கு அது நேர் நவியில்லை, நீர் நுமது என்றவை அவருக்கு நான் எனதுன்னு சொல்ல பிடிக்கலையா, நம்மளுக்கு நீர் நுமது உன்னுடையது நீ அப்படிங்கிறத வேறு முதல் மாய்த்து அடியோடு அழிச்சிடும்போ கொஞ்சம் கூட வச்சுக்காதீங்கோ, அதுக்கப்புறம் இறை சேருமே பெருமாள் திருவடி இருக்கு அதுக்கப்புறம் விழுந்துருங்கோ, விழுந்துட்டாக்கா அதுக்கு நிறைய எதுவுமே இல்லை, அதுதான் ஜீவனுக்கு சாத்தியம், அதுதான் நம்முடைய சுரூப்மே. அதனால இதுதான் நமக்கு முக்கியம், இதுக்கு அதான் நமக்கு முக்கியம், இதை வச்சுக்கோங்க. இந்த புண்ணியங்கள்லாம் பண்ணினாக்கா நமக்கு எவ்வளவு வருது, அதனால புண்ணியத்தை பண்ணினோம்னாக்கா நமக்கு இன்னும் நிறைய இது வருது, கெடுதல் வருது, பொறாம வருது, இது வருது. அதே இந்த லோக சம்பந்தமே வேண்டாம், பகவத் சம்பந்தமே இருந்துட்டா போறோம். இதுல வந்து சுவாமி தேசியம்தான் இருக்கிறார், ஈஷாண்டான்னு ஒரு ஆச்சாரியர் இருந்தார், அந்த ஆச்சாரியர் என்ன பண்ண நிறைய ஆசைப்பட்டேரம், உணவு வேணும் அது வேணும் இது வேணும்னு ஒண்ணுமே கிடைக்கல, சே இதெல்லாம் என்னத்துக்கு நமக்கு அப்படின்னு எல்லாத்தையும் விட்டுட்டார், விட்டுட்டு ஆசிரம ஸ்ரீகாரம் வாங்கிட்டார். வந்த உடனே அத்தனை பேரும் திருவடியில் சேர்க்க ஆரம்பிச்சானாம், பணமா கொட்ட ஆரம்பிச்சான். உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் வைராக்கிய பஞ்சகம், வித்யாரண்யர் தேசிகனை கூட்ட நான் ராஜகுருவா இருக்கேன் இங்கே வாரம் பணம் வாங்கி தரேன்னு, அவர் என்ன பண்ணார், தேசிகன் வைராக்கிய பஞ்சகம் எழுதி அனுப்பிச்சார். அந்த வித்யாரண்யர் அவர் பிரம்மச்சாரி, கையில் பைசா இல்லை, கல்யாண ஆள் ஏங்கினார், தபஸ் பண்ணார், திராட்டியை விரிச்சி லட்சுமி பிரத்யட்சம் ஆகிட்டார். ஆன உடனே என்ன வேணும் அப்படின்னு கேட்டா, கல்யாணம் பண்ணிக்கணும், பணம் வேணும், பணம் கொடு அப்படின்ட்டு. உடனே பிராட்டி சொன்னா, ஐயோ இந்த ஜென்மாவோட உனக்கு ஐஸ்வர்யமே கிடையாது, பணமே பிராப்தி கிடையாது, இந்த ஜென்மாவில் கிடையாதா, கிடையாதுன்னு ஒரு நிமிஷம் இங்கே இருக்கேன், இந்த பக்கத்தில் நதி போயின்னு இருக்குது, அந்த நதியில் போய் தீர்த்தா மாட்டினார், துங்கபத்ரா நதி வேணுவோ தீர்த்தா மாட்டு வந்தார், எப்படி வந்தார் தெரியுமா, இங்கே பாரு நான் சன்னியாசம் வாங்கிட்டேன், இன்னொரு ஜென்மம் எனக்கு வந்துருச்சு, நீ போன ஜென்மாவில் தானே கிடையாது, கிரஸ்து ஜென்ம இது பிரம்மச்சாரி ஜென்மாவில், இப்போ நான் சன்னியாசியாக மாட்டுட்டேன், அதனால் எது ஜென்மா இது, இப்போ எனக்கு ஜென்மா மறுபடி சொல்லியோ பணம் கொடு அப்படின்னார், இந்த எடுத்துக்கோ அப்படின்னு நிறைய கூட்டிட்டு போட்டு ஐஸ்வர்யத்தை கிட்ட போய் தொட போனார். அப்பதான் ஞாபகம் வந்தது, ஐயோ நம்ம எதியா போயிட்டுமே, இனிமேல் கடத்த வச்சுன்னு என்ன பண்றது, நமக்கு எதுக்கு இனிமேல் கல்யாணமா பண்ணிக்க முடியும், இதை வச்சுன்னு என்னத்தை வாழறது, எத்தையோ பிக்ஷா வாங்கிட்டு தானே போனோம், இந்த பணம் எதுக்கு அப்படின்னு அப்புறம் தான் சிந்தனை வந்துடும். அதன் பிறகுதான் அவர் நினைச்சேறான், பெருமாள் சங்கல்பம் நல்லதுக்கே இருக்கும். அந்த சமயத்துல இந்து ஜனங்களுக்கு ரொம்ப கஷ்டம் வந்தது இத்தனை மதங்கள்னால,
அதனால விஜயநகர சாம்ராஜ்யத்தை நிரூபிச்சுட்டார். ஹரிஹரன் புக்கன் அப்படின்னு ரெண்டு ராஜாக்கள், அவன் எவரே சொல்றாரு ஸ்ரீ புக்கன க்ஷ்மாபதிஹி, புக்க க்ஷ்மாபதி புக்கணன் அப்படின்னு பேரு, அவனை வச்சுட்டு விஜயநகர சாம்ராஜ்யத்தையே நியமித்தார் நிறுவனர் அப்படின்னு சொல்வார். அதனால ஒரு சன்னியாசியா போயிட்டாக்கா எல்லாம் காலில் வந்து விழுறது பணம் பணம் பணமா. அதை வச்சு என்ன பண்றது, அவரிடத்த துராபாக ஏபுரா காமபோகாக ஜலதுவீவ ஜலவுகாக ஏது சந்தி ஸ்வயம் நானும். நான் வந்து அப்ப நிறைய ஆசைப்பட்டேன், எதுவும் கிடைக்கல புறா பின்னாடி, இப்ப எல்லாத்தையும் வேணான்னு விட்டுட்டேன். இப்ப என்ன தெரியுமா, எப்படி சமுத்திரத்தை நோக்கி எல்லா நதிகளும் போகுமே ஜலங்கள்லாம் போகுமோ அந்த மாதிரி எங்கேயும் எல்லாம் வந்து நிக்கிறது பணம் எல்லாம் எனக்கு எதுக்குன்ற அந்த மாதிரி நம்ம வந்து பெருமாளையே பற்று பற்று பெருமாளையே பற்று அப்படி பற்று வந்துருச்சுனாக்கா பெருமாளையே பிடிச்சிட்டு அவன் தபஸ் பண்ணான்னாக்கா அவனுக்கு எல்லாமே கிடைச்சிடுறதே, அவனுக்கு விரோதிகள் கிடையாது. ஏன்னா அவனை யாரையும் எதுவும் பண்ண மாட்டான், ஏன்னா அவனால யாருக்கும் ரொம்ப வருடாது, எல்லாரும் தெரிச்சுட்டு போயிடுவான் மகிழ்ச்சிட்டு போயிடுவான். அப்படிப்பட்ட திவ்யமான ஒரு ஜென்மம் அது. அதனால இந்த பாபம் புண்ணியம் இருக்கோல்லையோ அந்த புண்ணியம் கூட பாபத்தை சேர்ந்தது, பாபத்தை சேர்ந்தது. ஏன்னா அங்க வாக்கியம் இருக்கு, சாந்தோக்கியம் நடத்துற வாக்கியம் சொல்லச்சே, ந சுகிருதம் ந துஷ்கிருதம் சர்வே பாப்மான அதோ நிவர்த்தந்தே. சுகிருதம் புண்ணியமோ அல்லது ந துஷ்கிருதம் பாபமோ, அனைத்து பாபங்களும் துஷ்கிருதமோ சுகிருதமோ அனைத்து பாபங்களும் சர்வே பாப்மான அதோ நிவர்த்தந்தே, அவங்க கிட்ட நிவர்த்தி ஆகி ஓடி போயிடுச்சு, கிட்ட நெருங்க முடியல, கிட்ட நெருங்க முடியல. சரி, இது வரையும் தான் எடுத்தோம். என்ன பெருமாளை புண்ணியமோ பாபமோ அண்டாது, புண்ணியமும் பாபசப்தாபிஜயம்தான், பாபசப்தத்தினால புண்ணியமும் சொல்லப்படுறது. ஏன்னா அது அகங்காரம் அமகாரத்துனா குத்துக்கு விட்டுடுறது, அதனால நமக்கு இன்னும் கெடுதல் தான் உண்டாருது, நிறைய தப்பு பண்றோம் புண்ணியங்கள் பண்ணாக்கா. அதே ஒரு பிரம்மவித்தா மாதிரி உபாசனம் பண்ணான்னாக்கா அந்த உபாசனம் பண்ணச்சு பிரம்மத்தையே நினைச்சுட்டு இருக்கணும், எப்பொழுதும் நாராயண 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 நாராயணம் சொல்லணும் அவளை, அதுதான் அவனுடைய சுரூபமே. அந்த நாராயண சுத்தத்தை காட்டில வேற ஒன்றும் வசதி அவனுக்கு கிடையாது. இப்படியே இருந்தான்னாக்கா அவனுக்கு எல்லா நல்லதும் வரும், அவனுக்கு அவன் நல்லதே, அவனுக்கு எல்லாமே நல்லது தானே. பக சங்கத்தை சம்பந்தம் வந்துட்டோம்னாக்கா அத்திய பிரபதி ஹேதோக்காக யூயம் யூயம் வயம் வயம் அர்த்தகாம பரா யூயம் நாராயண பராவயம். பாருங்க லோகங்களே, ஏ லோகத்தில் இருக்க மனிதர்களே, யூயம் யூயம் வயம் வயம் நீங்க நீங்க தான் நாங்க நாங்க தான். ஏன் தெரியுமா, அர்த்த காம பராஜயம் நீங்கள்னா அர்த்தம் பணம் காமம் ஆசை, திருப்பி திருப்பி ஆசைனாக்கா வெறும் இந்த சாதாரண ஆசை இல்ல, பணத்தாசை மண்ணாசை பொண்ணாசை பெண்ணாசை எல்லா ஆசையும் உங்களுடைய பப்பாரு. அர்த்த காம பராஜயம் நாராயண பராவயம், நாங்கெல்லாம் யார் தெரியும் முடியோ நாராயண பராஜ். அது மட்டுமா, நாஸ்தி சங்கதி அஸ்மாக்கம் யுஷ்மாக்கஞ்ச பரஸ்பரம், எங்களுக்கும் உங்களுக்கும் தொடர்பே கிடையாது போங்கோ. நாஸ்தி சங்கதி அஸ்மாகம் நமக்குள்ள ரெண்டு பேரும் சம்பந்தம் சங்கதியே கிடையாது, நமக்கு தொடர்பே கிடையாது, சம்பந்தம் கிடையாது. ஏன் தெரியுமா, ஸ்வயம் டு கிங்கரா விஷ்ணோ, நாங்கள்லாம் விஷ்ணுவுக்கு கிங்கரா, யூயம் இந்திரிய கிங்கராக, நீங்கள்லாம் இந்திரியங்களுக்கு கிங்கராளா இருக்கீங்களே. ஐவர் குமிக்கும் சிற்றின்பம், ஐவர் குமைக்கும் சிற்ற, ஐவர்னா யாரு, இந்த இந்திரியங்கள் ஐந்து புலன்கள் இந்திரியங்களால வர்றது, எப்படி அனுபவிச்சுருக்காவா எல்லாத்தையும். இதனால இந்த புண்ணியங்கள் பாபங்கள் இதெல்லாம் எதில் போடுது அப்படின்னாக்கா எல்லாம் அர்த்தகாம பிராளம் மாறிடுதா நீங்கள்லாம். அதே மாதிரி நீங்கள்லாம் இந்திரியங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கீங்கோ, நாங்கள்லாம் அப்படி இல்லை, விஷ்ணுவுக்கு கிங்கராளா இருக்கும். பயந்து கிங்கரா விஷ்ணுவோ யுயம் இந்திரிய கிங்கரா அப்படிங்கிறா. இதெல்லாம் இதிகாச சமஸ்தேத்துல இதெல்லாம் இருக்குன்னு சுவாமி தேசிகன் உதாரிக்கிறார் ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்துல. ஆகவே இந்த மாதிரி இருக்கிறதுனால புண்ணியங்கள்னா பாபசப்தங்கள் தான், புண்ணியமும் பாபம் தான் அப்படின்னு இருக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால இது தீர்மானம் எடுத்து சரி அப்படியே ஆகட்டும். ஒத்த வந்து பாபம் பண்றான் புண்ணியம் பண்றான், ஆனா அவனை ஒட்டாதுன்னு எப்படி சொல்லுவேன், லோகத்தில் அப்படிதானே இருக்கு, லோகத்தில் அப்படிதானே இருக்கு. வேதம் சொல்லி கொடுத்து அவனை தொடாது, யுக்தியை சொல்லும்போ, அதாவது வேதம் ஒன்றி சொன்னா போறாது, அதுக்கு தர்மிகிராகமான யுக்தியும் வேணும், அந்த தர்க்கம் இல்லாம எதுவும் வராது, தர்க்கம் இல்லாம எதுவும் வரவே வராது.
அந்த தர்க்கத்தை சொல்லு. பித்தி வேதசாஸ்திரத்துக்கு வேதம் சொல்லி கொடுத்தோம், அவனுக்கு அந்த சம்பந்தம் இல்லை. சம்பந்தம் இல்லைன்னு சொன்னாக்கா அந்த சம்பந்தம் இல்லைன்னு யுக்தி ஒன்று சொல்லு அப்படின்னு கேட்கிறார். இதை வந்து சுவாமி தேசியன் யாதவ பிரியத்தில் ஒரு விஷயம் சாய்க்கிறார். இதை வந்து சதஸ்தில் ஒரு வாட்டி விஞ்ஞாபித்தேன். கருணாகராச்சார் புராணத்தான் இங்கே சொல்லக்கூடாதுன்னு கருணாகராச்சார் சொன்னார். அவன் நடத்துகிற சதைதான். உடனே இவர் அவர் தகப்பனார் சுவாமி என்ன பண்ணார், நாராயணன் சரியாக சொல்லிட்டு இருக்கார், அதை உட்காந்து தடுக்காதேன்ட்டார். இது எனக்கு தெரிவிங்க, நான் சொல்லலை. ஏன்னா அது நீங்கள் புரிஞ்சுனீங்கன்னா நீங்களே இதை ஒத்துன்றுவீங்க என்ன அப்படின்னு. அப்புறம் கருணாகராச்சாரே ஒத்துன்ட்டார், சமன்வயம் சரியாக இருக்குது அப்படின்னு விட்டார். என்ன அப்படின்னாக்கா புராணங்கள் கதைகள்லாம் சொல்லக்கூடாது தான், ஆனால் அதுலேருந்தால் நீதியை எடுத்துக்கலாம் முடியும், நீதியை எடுத்துக்கணும். இது என்னென்னா யாதவ பிரியத்தில் நாலாவது சர்க்கத்தில் பெருமானுடைய லீலைகளை பற்றி பேசுகிறோம். அந்த லீலைகளில் வந்து என்ன சொல்றதுன்னா வந்து அதில் என்ன சொல்கிறேன்னா பீஷ்மா அது உத்தரா தேவி அபிமன்யுனுடைய பத்னி உத்தரா தேவி அந்த குழந்தை பரீட்சித்து அது கறிக்கட்டையா இருக்கு. இப்போ அவன் அபாண்டவாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணிட்டு அஸ்வத்தாமர் உடனே கறிக்கட்டையா மாறி போயிடுத்தோம், கறிக்கட்டையா மாறி போயிடுத்தோம். இப்ப கறிக்கட்டையா மாறினத ரட்சிக்கணும், ரட்சிக்கணும். இந்த ரட்சிக்கணும்னாக்க அதை எப்படி ரட்சிக்கிறது, ரட்சிக்கிறதுனா எப்படி ரட்சிக்கிறது? ஒரு சுத்த பிரம்மச்சாரி, சுத்த பிரம்மச்சாரியால் தான் அது தடவை கொடுத்தா இது பண்ணிவிடலாம். சுத்த பிரம்மச்சாரி அது தடவை கொடுத்தா குழந்தைய தடவை கொடுத்தாக்க எழுந்து விடலாம். பீஷ்மாச்சாரியில் போய் கேட்டா இதெல்லாம் சொல்றா பீஷ்மாச்சாரிய ஒரு விஷயம் பின்னாடி வரப்போகுது. இப்போ அவன் தேசியன் திரவுள்லாம் நம்ம சம்பிரதாயத்தில் பீஷ்மாச்சார் நைஸ்திக பிரம்மச்சாரின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்கா, அது தவறு. பீஷ்மாச்சாரியர் நைஸ்திக பிரம்மச்சாரி கிடையாது. ஏன்னா அவர் வந்து விவாக ஆனவர். இதை வந்து ஒரு மகாபாரத ஸ்லோகங்களை வச்சுட்டு உத்தமர் சுவாமி அதெல்லாம் சாதிச்சிருக்கார். அது பின்னாடி அதிக நேரத்தில் வருது, மூணாவது அத்தியாயம் நாலாம் பாகத்தில். இப்போ அது அப்போ வரைச்சு புரிஞ்சுக்கோங்க, இல்லை சொல்லணும்னு சொல்லிடலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதாவது அங்கே வந்து அவருடைய தகப்பனார் சந்திர மகாராஜனுக்கு அந்த இவோ வேணும், சத்தியவதி இவோ மஸ்திகந்தி. ஆனால் அந்த செம்பரவன் என்ன சொல்லிட்டான்னாக்கா, நீ ஒரு புள்ள இருக்க, உனக்கு ராஜ்யம் வந்துருக்குன்னு என் பொண்ணுக்கு பிறக்கிற குழந்தைக்கு ராஜ்யம் வராது, அதனால் என்னன்னுட்டு அவர் சபதம் பண்ணுறார். அதனால் தேவவிரதன் அவருக்கு பேர். ஆனால் பீஷ்மா பீஷ்மன்னு பேர் வந்துருச்சு. ஏன் பீஷ்மாச்சாரி பீஷ்மன் பேர் வந்ததுனாக்கா அற்புதமான சபதம் பண்ணினவன், தகப்பனார் கோசம் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டான். ஏன்னா ஒரு ராஜா சந்தோஷமாக இருந்தால் தான் தேசம் சந்தோஷமாக இருக்கும். அதனால் அங்கே வந்து அவர் சொல்கிறார், அத்யப்ரபதி மே தாச பிரம்மச்சரியம் பவிஷ்யதி. ஏ செம்படவனே, அத்யப்ரபதி இன்றையிலிருந்து மே எனக்கு பிரம்மச்சரியம் பவிஷ்யதி, பிரம்மச்சரியம் இனியிலேருந்து இருக்க போகிறதுன்றார். அவர் இன்னொன்று ஒன்று சொல்கிறார், மைதுனஞ்ச சர்வசா, நான் அனைத்து விதத்தினாலும் இந்த ஸ்திரீகளோட சேர்றதுன்றதை நான் விட்டுடுறேன் அப்படின்னு அங்கே சொல்லியிருக்கார். கூடவே அவர் வந்து அந்த சரதல்பத்தில் எழுந்துள்ளிருக்கார், படுத்துட்டுருக்கார் அம்பு படுக்கையில். அப்போ வந்து யுதிஷ்டர் கடைசியில் வந்து சொல்கிறார், மகாராஜரே ஹே பிரபோ உங்களுடைய அக்னியை நான் எழுத பண்ணிட்டு வரேன் என்றார். இந்த அக்னி இருக்கே யாருக்கு இருக்கும்னாக்கா கிரகஸ்தனுக்கு தான் அக்னி இருக்கும், வானப்பிரஸ்தனுக்கு இருக்கும், பிரம்மச்சாரிக்கும் இருக்காது, சன்னியாசிக்கும் இருக்காது. இப்போ கிரகஸ்தனுக்கும் வானப்பிரஸ்தனுக்கும் ஏன் இருக்கும்னா அவளுக்கு ஆம்பியா இருப்பாள், ஆம்பியா இருக்கிறதுனால தேவி கிரகணி இருக்கிறதுனால அவளுக்கு அது இருக்கும். இப்போ இவர் வந்து கிரகஸ்தரா இல்லைன்னு வச்சுக்கோங்கோ, இவருடைய அக்னியை எப்படி எடுத்துட முடியும்? லௌகிகனுக்கோ, லௌகிகனுக்கு ஏதாவது பிரம்மச்சாரிக்கு லௌகிக அக்னி தான் இருக்கும், வைதிக அக்னி இருக்காது. வைதிக அக்னின்னு என்ன அர்த்தம்? கல்யாணம் ஆகி அவ கிரகணியோட சேர்ந்துண்டு அது ஆதாரம் பண்ணணும், அந்த ஆதாரம் பண்ணிடனா அவனுக்கு ஆயுதாக்னின்னு பேர். அந்த அக்னி இருக்கிறவாள்லாம் ரொம்ப விசேஷமானவாள், அவளுக்கு ஆயுதாக்னி ஆயுதாக்னின்னு அவளுக்குலாம், அவளுக்கு அந்த அக்னி இருக்கும். அதில் யார் முதல்ல போகிறாளோ, முதல்ல கிரகணி போயிட்டாக்கா ஆம்பியா போயிட்டாக்கா அவளுக்கு அந்த அக்னி போயிடும். வைதிக அக்னி நாவல் பாக்கத்தில் அக்னிஹோத்திரம் சுவாமி சுவாமியாஜி சுவாமி எழுந்தோடு இருந்தார். நாவல் பாக்கம் வாசுதேவேஸ்வர சுவாமியினுடைய திருவனந்தபுரத்தில் இருக்காரு, அவருடைய பிதாமகர். அவர் கல்யாணம் ஆன உடனே தேவிகளோட ஆதாரம் நின்றார்.
அதனால ஆயுதாக்னி அவனர். அவருக்கு 84-85 தனுஷத்துல நடக்குச்சு. அவ தேவிகள் பரமவிஷ்டா 85-86, அவளுக்கு 80 தனுஷத்துல எடுத்த அவளுக்கும் சுமங்கலியா போய் சேர்ந்தார். அந்த வைதிக அக்னி அவளுக்கு பிடிச்சு, இவர்கள் லௌகிக அக்னி தான், யார் முதல்ல போறாலும் அவளுக்கு தான் அக்னி வரும். இது அந்த அக்னி, அந்த காலத்திலேருந்து கல்யாணம் ஆனதுலேருந்து அவ காப்பாத்தினரா பாருங்கோ. அது இவர் வந்து சொல்றார், யாரு யுதிஷ்டிரர், ஹே பிரபு உம்முடைய அக்னியா எழுந்துள்ள வேண்டுவனே அப்படின்ற, இதான் விசேஷம். அதனால பீஷ்மாச்சாரியர் கிரகஸ்தர் தான், ஆனால் பூர்ண கிரகஸ்த தர்மத்தை அவர் அனுஷ்டிக்கல, அதனால அவர் பிரம்மச்சாரி மாதிரி இருந்தார் அப்படின்னு சொல்றார். இதை வந்து மகாபாரதம் தான் வச்சிருந்து உபநிடத் பாஷ்யகாரர் வச்சிருக்கார், உத்தம சுவாமி எழுதியிருக்கார், மதுராந்த சுவாமி எழுதியிருக்கார், பெரிய மகான்கள்லாம் திருமணம் பண்றக்கா தேசியம் திருவள்ளைதான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம். அதே மாதிரி மார்க்கண்டேயர் கூட்டா இந்த குழந்தைய பழக்க வைக்கணுமேன்னுட்டு அவர் வரமாட்டேன்ட்டார். நான் ஏதோ லோகத்தெல்லாம் சம்பந்தமே இல்லாம இருக்கேன், என்ன இதுக்கு அப்படின்னு வரமாட்டேன்ட்டார். அனுமார கூட்ட எனக்கு வந்து நான் பிரம்மச்சாரி தான், ஆனாலும் கூட எனக்கு ஏதோ அந்த அந்த புறத்துலாம் போனேன், நான் அங்கெல்லாம் பார்த்தேன், அதெல்லாம் பார்த்தனால நான் ஏதாவது ஏற்றி விட்டு யாராவது எடுத்தேன் என்ன வரமாட்டேன்ட்டார். அவருக்கு மனசு சித்தம் வரல, கெட்டு போகல, ஆனாலும் கூட அனுமார் வரமாட்டேன்ட்டார். அந்த சமயத்துல பெருமாள் வந்து குழந்தைய தலை கொடுக்குற எழுந்துன்றது குழந்தை. இப்ப பாருங்கோ, அப்போ இந்த யாதாவது இந்த ஸ்லோகத்தை சொல்ற சுவாமி இது சாய்க்கிறார். இவன் அந்த யதுகுலத்துல என் கோகுலத்துல இருந்த அனைத்து ஸ்திரீகள்கிட்டையும் போயிட்டு வந்தவன், குழந்தைகள்ல இருந்து ஆரம்பிச்சு பெரிய கல்யாண ஸ்திரீகள் எல்லார்கிட்டுமே இவர் போயிட்டு வந்தவர் பெருமாள், அவரோட சேர்ந்தவர். அப்படி இருக்கச்சே இவருக்கு எப்படி பிரம்மச்சரியமானது போகாம வந்தது? இவன் பெருமாளா போயிட்டதுனால இவனுக்கு இவன் பெருமாளா போயிட்டதுனால இந்த பகவானுக்கு அந்த எந்த இதுவும் தொடலை. ரிஷிகள்லாம் பார்க்கிறார், வியாசர் பார்க்கிறார், அசுத்தாமர் அங்கே இருக்க அத்தனை பேர் இருக்கு சேவம், பெருமாள் தடவர அந்த குழந்தை எழுந்துருத்து, அவனுடைய பிரம்மச்சரியமானது போகல, அவனுடைய பிரம்மச்சரியமானது போகலன்னு எங்க சுவாமி சாட்சித்தார். அதுக்கு வியாக்கியானம் அப்பே தீட்சிதர், அங்க வந்து உமா மகேஸ்வர சம்வாதம் பிரம்மாண்ட புராணத்திலே பிரம்மத்திலேயே போட்டிருக்காங்க, அவங்க அந்த மரம் பேசுது. அந்த பார்வதி கேட்கிறா சிவனை பார்த்து, வந்து நீ இது மாதிரி இந்த கிருஷ்ணன் அத்தனை கோகுலஸ்திரீகளுக்கெல்லாம் போயிருக்காரு சேர்ந்திருக்காரு, அப்படி இருக்கச்ச இது பிரத்யக்ஷம் தானே, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே, அப்படி இருக்கச்ச இவருக்கு எப்படி இந்த பிரம்மச்சரியம் வந்து போகலன்னு சொல்ல, பிரம்மச்சரியம் இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேள்வி. அதுக்கு மூணு சமாதானம் சொல்லிருக்கார். மூணு சமாதானம் எப்படின்னாக்க, அந்த சேர்றதுன்றது பூர்ணமா பூர்த்தியா சேர்றது இல்லை, பூர்த்தியா சேர்றது இல்லை, ஏதோ சேர்க்கை, ஒரு சேர்க்கை, இது ஒரு சம்பந்தம் வச்சுக்கிறது அது மாத்திரம் அல்லது இது ஒரு சாதாரண சமாதானம். ரெண்டாவது சமாதானம், இவர் வந்து பெருமாள் சேர்ந்தேர் உண்மை, அது எப்படி தெரியுமா சேர்ந்தது, அந்த ஸ்திரீகள்லாம் இருக்காளே பெருமாளுடைய சேர்க்கை இல்லைன்னாக்கா அவ பிராணன் ஒப்பிடுவா, பிராணன் ஒப்பிடுவா. அதுக்கோசரம் பெருமாள் ஒரு வைத்தியன் மாதிரி, ஒரு வைத்தியன் எப்படி ஒரு சிகிச்சை கொடுப்பானோ அந்த மாதிரி சிகிச்சை தான் அது. இது வந்து இந்த இடத்துல காமம் இல்லை, ஒரு சிகிச்சை மாதிரி கொடுத்தாரு. அந்த சிகிச்சை பண்ணாக்க தோஷம் இல்லைன்னு ரெண்டாவது சமாதானம், இதுவும் சாதாரண சமாதானம். மூணாவது சமாதானம் தான் அற்புதமான சமாதானம். என்ன சமாதானம்னாக்க, இந்த பெருமாள் யார தொட்ட, இவைகள் அனைத்துமே பெருமாளுடைய சரீரம், என் உடம்ப நான் வந்து பிடிச்சு விடுறேன், எனக்கு கால் வடிக்கிறது கை வடிக்கிறது நான் பிடிச்சு விடுறேன், அந்த சமயத்துல அது எனக்கு எப்படி இருக்கு, நான் பிடிச்சு விட்டேன்னா இதமா இருக்கு, எனக்கே கோபம் வந்து என் தலை ரப்படக்கூடாது அடிச்சுக்கிறேன் கோபத்துல, அப்போ எனக்கே கெடுதலா இருக்கு, என் உடம்ப நானே பண்ணிக்கிறேன், நானே என் உடம்பை இதை மாதிரி பண்ணிக்கிறதுன்றது அது பாவமா புண்ணியமா, அதை எப்படி சொல்ல முடியும், என் உடம்ப நானே பண்ணிக்கிறேன், என் உடம்ப நான் தொடுறேன், என் உடம்ப நான் தொடுறதுன்றது சுகம் என்ன இருக்கு துக்கம் என்ன இருக்கு, இது ஒண்ணுமே இல்லையே, இதுல வந்து பாவம் இங்க இருக்கு புண்ணியம் இங்க இருக்கு, எல்லாம் பெருமாளுடைய விபூதி தானே, பெருமாள் என்ன எஸ் ஆத்மா சரீரம்ன்றது எல்லாமே பெருமாளுக்கு சரீரம், எல்லாத்துக்கும் பெருமாள் ஆத்மா சரீரி இப்படி உபநிடத்தில் எடுத்து இங்க சரீராத்ம பாவம் இருக்கோ இல்லையோ, என் சம்பந்தப்பட்ட என் குழந்தை ஒண்ணு இருக்கு, என் குழந்தை என்னை படிச்சு இருக்கிறது ரெண்டு அறை அறையிறாங்க அது அழகுது, கொஞ்ச நாள் கேட்டு என் குழந்தைய நானே அணைச்சிக்கிறேன்,
இப்ப என்னாச்சு, அந்த குழந்தைக்கு எனக்கு விரோதமா? இது பாவம் இல்லை புண்ணியமும் இல்லை, இது எனக்கு என் குழந்தை அவ்வளவுதான், என் குழந்தைய நான் திருத்துறேன் அவ்வளவுதான். இது சாதாரணம், நமக்கே இப்படி இருக்க சர்வேஸ்வருடைய சரீரம் இல்லையாது, சர்வேஸ்வருடைய சொத்தாச்சே, அவனுடைய சொத்து, அவனுடைய சொத்து இருக்கு, அவன் தொடறான். இத காமம் எங்க வந்தது, இத வந்து பாபம் எங்க வந்தது, அல்லது பிரம்மச்சரியம் எங்க வந்தது? இன்னொன்னு, இந்த ஆசிரமம் கிரமம் இதெல்லாம் வர்ணாசிரம தர்மங்கள்லாம் நமக்கு தான், அவனுக்கு எங்க வந்தது இது? அவன் எல்லாத்தையும் கடந்தவன். இந்த அல்ப சந்தோஷமா முக்கூர் விஷயங்களா தாய்ப்பேர் அடகா, இந்த ஸ்திரீகள்லாம் எல்லாரும் பூர்வ ஜென்மாவில ஸ்ரீமத் ராமாயணத்துல ரிஷிகள்லாம் பெருமாளை பார்த்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் கேட்டாலும், கல்யாணம் பண்ணிக்கணும் உடனே என்னொட்டு பெருமாள் சொன்ன, இந்த ஜென்மாவில் நான் ஏகபத்தினி வர்தன், அதனால இந்த ஜென்மாவில பண்ணிக்க முடியாது, அடுத்த ஜென்மாவில வாங்கோ, அப்ப பார்க்கறவன்லாம் பண்ணிக்க போறேன், அப்ப வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள். அடுத்த ஜென்மாவிலே வாழ்லாம் வந்தா, வந்த உடனே இவ இந்த அல்பமா இதுங்கெல்லாம் ஆசைப்படுறதுங்களே கல்யாணம் பண்ணிக்கணும்னுட்டு, இந்த உடம்பா முக்கியம், இதுங்களுக்கெல்லாம் மோட்சம் கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வஸ்திரத்தெல்லாம் அபகரிச்சுட்டார். அந்த சமயத்துல இதுங்களை பார்த்து பெருமாள் சொன்னேரான், ரெண்டு பேர் எல்லாரும் ரெண்டு கையும் தலைக்கு மேல தூக்கி எனக்கு அஞ்சலி பண்ணுங்கோ, பண்ணிடாக்கா உங்களுக்கு நான் வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்றேன், இந்த வஸ்திரத்தை வஸ்திரத்தையா மோட்சத்தையே கொடுக்குறேன் என்று. அப்ப இவாள்லாம் நினைச்சுட்டாளாம், ரெண்டு கையும் இப்படி நம்ம ஜலத்து உள்ளேன்னு தூக்கினோம்னாக்கா நம்ம உடம்பு தெரியும், அதை பார்க்கணும்னு இவன் ஆசைப்படுறான் அப்படின்னுட்டு ஒரு கைய ஒத்தி சேர்த்துட்டாராம், இன்னொரு கைய இன்னொருத்தினுடைய கை, இந்த ரெண்டும் சேர்ந்துதான் அப்படின்னுட்டு பெருமாளுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சான். ஐயோ இதுக்கோசரமா நான் வந்திருக்கேன், இது எனக்கு தேவையா, இதுங்களெல்லாம் பார்க்கறதுக்கோசரமா நான் வந்திருக்கேன், இந்த அல்பமான விஷயம் எனக்கு தேவையில்லை, இவ்வளவு மோட்சம் கொடுத்தவங்கெல்லாம் காப்பாத்தலான்னு வந்தான்னாக்கா இவெல்லாம் இப்படி பண்றதுங்களே இதுங்கள்லாம் என்ன ஜென்மாக்கள், எந்த ஜென்மாக்கள் இவைகள்லாம் அப்படின்னு பெருமாள் நினைச்சேரோம். ஏன் அப்படின்னாக்கா அஞ்சலிங்கி யாச்சமானா, அஞ்சலிங்கி யாச்சமானா, இவருக்கு அந்த உடம்பு தான் முக்கியம்னாக்கா எதுக்கு அஞ்சலி, நீங்களாம் உங்க உடம்பு காமிங்கடி அப்படின்னு கேட்டுடலாமே, அவருக்கு பெருமாளுக்கு அதுவா முக்கியம். பெருமாள் அல்பமானவன் இல்லை, இப்பேற்பட்டவன், பரமோதாரணம், பரமோதாரணம், உதாரணம், நான் உதாரணா போயிட்டதுனால அவனுக்கு இதை மாதிரி அல்ப ஆசையே கிடையாதே. அதனால இந்த பிரம்மச்சரிய ஆசிரமம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தாசிரமம், சன்னியாசாசிரமம் அதெல்லாம் அவனுக்கு கிடையாது. அவன் ஏன் அப்படி இருக்கான் அப்படின்னாக்கா நமக்கெல்லாம் வாழ்ந்து காமிக்கிறான், பெருமாள் தத்தாத்திரேயர் அவதரிச்சார்னா வஸ்தவம் தான், ஏன்னாக்கா நமக்கு காமிச்சு கொடுக்குறான் எப்படி வாழணும் அப்படின்றதுக்கோசரம். இதுலயே தாக்கி போற சுவாமி, எத்து ஸ்வேச்சா அவதாரேஷு அபிநயத்து தலைவி ஆசுரோ பப்ளவார்த்தம், இதனால ஸ்லோகத்தை இந்த அதிகம் சொல்ல போறார், அபிநயம் பண்றான் அவன், அதெல்லாம் ஏன் தெரியுமா, அழறான், பிராட்டியை பிரிக்க முடியுமான்னு அவங்ககிட்ட இருந்து மனம் அழறான், ஐயோ என் பிராட்டியை தொடங்கி போயிட்டாலே எனக்கு ஆம்பியா இல்லையே அப்படின்னு அழறான், அவனுக்கு தெரியாதா, அவ சொல்லிட்டாலே அனன்யா பாஸ்கரேனாகும், அனன்யா பாஸ்கரேனாகும், ராகவேனாகும் பாஸ்கரேன பிரபாயத்தா, நான் ராகவன் கிட்ட இருந்து பிரிஞ்சு இருக்காதவோ, எப்பொழுது நாங்க வந்து வேறுபட்டு ஒன்னாவே இருக்கிறவா அப்படின்னு அவன் சொல்லிட்டு போயிட்டாளே, அந்த மாதிரி அவனுக்கு அவனும் சொல்றான் அதை யுத்தகாண்டத்துல, அப்படிப்பட்டவனு தெரியாதா, ஆசுர பிரகதிகள்லாம் ஏமாத்துறதுக்கோசரம் அப்படி பண்றான் அவன், அதனால திரு பெருமாளுக்கு இந்த தர்மங்கள்லாம் எதுவுமே இல்லை, தன்னுடைய உடம்ப தான் தொட்டதுனால இதான் பாருங்கோ அவனுக்கு சுகிருதமோ துக்ஷதமோ பாபமோ எதுவுமே வராது. அப்படின்னா என்ன அர்த்தம், அவனுடைய சொத்து இது, என் சொத்தை நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், அதை தொலைச்சா தொலைச்சுட்டான்னு போறீங்கோ, அதை காப்பாத்தினோன்னாக்க காப்பாத்தினு சொல்ல போறீங்க, அவ்வளவுதானே, அந்த மாதிரி அவனுடைய சொத்து எதையுமே தொலைக்கல, அவன் சேர்க்கை வந்துருக்கோம்னாக்கா எல்லாம் மோஷ தொலைஞ்சிட்டாலே, அது எப்பேற்பட்ட சேர்க்கை, அப்ராகிருதமான சேர்க்கை, பிராகிருதமான சேர்க்கை இல்ல, அவ எல்லாரும் எப்பேற்பட்டவா, எல்லாம் தேவஸ்திரீகள் அவ எல்லாரும், அதனால இவன் யாரை தொட்டாலும் என்ன தவறு பண்ணாலும் எதுவுமே அவனுக்கு தோஷம் கிடையாது, அதனால பாபம்ன்றதே ஒட்டாது, பாபமே ஒட்டாததுனால இங்க சொல்லப்பட்டதெல்லாம் புண்ணியாத்மான்றது இல்ல, எதுவுமே சம்பந்தப்பட்ட பரமாத்மா, இதுதான் அபகத பாபத்வம், பாபம் பண்ணினாலும் அவனை தொடாது, ஏன்னா அது பாவமே இல்லையே, பாவமா இருந்தா தானே பாவம் தொடும் தொடாதுன்னு சொல்ல முடியும், பாவமே இல்லை அது. அத இந்த ஸ்லோகத்துல சுவாமி சாய்க்கிறார், இப்ப பாருங்க, சர்வேபியா கல்மஷேபியா சுஜித இதி வததி
அந்தராதித்ய வித்யா தஸ்மாச்சேராப்யனுஜானயதயே விபௌ புண்ணியயோகோஸ்தி மைவம் ஆம்நாதஹ அனன்யசாஸ்யஹ ஸ்வவசபரஃபலஹ சாதுநானைஷபூயாம் ஸ்யாத் புண்ணியே லக்ஷ்மயோகா அபின சுகிருதமித்யாதினா பாப்மசப்தஹ. சர்வேபியஹ கல்மஷேபியஹ, அனைத்து கல்மஷங்கள் பாபங்கள் அதிலிருந்து ஹி உதிதா மேல வந்தவன் விடுபட்டவன், உதிதா சர்வேபியஹ கல்மஷேபியஹ அனைத்து பாபங்களிலிருந்தும் ஹி உதித இதி உதிதா மேலிருந்து வந்தவன், அதாவது விடுபட்டு வந்தவன் இவன் என்றல்லவா வதத்தி சொல்றது. எது அந்தராதித்ய வித்யா, இந்த அந்தராதித்ய வித்யா அப்படி சொல்றது ஏன்னா இவனுக்கு அந்த இது இல்லை, பாப்பமே எல்லாம் விடுபட்டான் பாபத்தில் இருந்துன்னு. தஸ்மாத்து அதனால சேஷா பிரதிஜான எதா, ஒன்று இல்லைன்னா இன்னொன்று இருக்குன்னு அர்த்தம். சேஷம் ஒன்று போயிடுத்து, மீதி இருக்கிறது சேஷம் புண்ணியன்றது அது இருக்கு, அப்யனுக்யா அனுக்யம் அதை ஒத்துக்கிறதுன்னு அர்த்தம். ஒன்றுத்த இல்லைன்னு சொன்னாக்கா இன்னொன்று இருக்குதுன்னு அர்த்தம். சேஷாப்யனுஜான எதா, அந்த நியாயத்தினால இக இங்க இந்த அந்தராதித்ய வித்தியில விபவ், இந்த விபுன்னு யாரு பரமாத்மா, இந்த வித்தியில தெரிஞ்சுக்கப்படுற பரமா அந்தரா இந்த புருஷன் இருக்கான இரண்மைய புருஷன், அவன்கிட்ட புண்ணிய யோகோஸ்தி புண்ணிய யோகம், புண்ணியத்தினுடைய யோகம் இருக்கு சேர்க்கை, புண்ணியத்தினுடைய யோகம் இருக்கு சேர்க்கை இருக்கு. அப்படி சேர்க்கை இருக்கிறதுனால இவனுக்கு இந்த பரமபுருஷன் இல்லை, சாதாரண ஒரு ஜீவன் தான், நிறைய புண்ணியம் பண்ணினவன், புண்ணியம் பண்ணினதுனால அவனுக்கு தான் இந்த ஜெகத்காரணத்துவம், அவன் தான் இந்த திவ்ய புருஷன் ஜீவன் தான் அது, அவன் பரமபுருஷன் இல்லை. இது அஸ்தி அப்படின்னு சொன்னாக்க மைவம் கிடையாது, இவ்வாறு இல்லை, ஏவம்னா இவ்வாறு மா இல்லை இவ்வாறு இல்லை. ஏன் தெரியுமோ, ஆம் நாதா வேதத்தினால ஓதப்பட்டான், என்னென்ன அனன்ய சாத்தியம், இன்னொருத்தனால அவன் சாதிக்கப்படுபவன் அல்ல, எல்லாருக்கும் இவன் தான் சாத்திதா. முதல் சொல்லிட்டார் சாத்திதா சர்வ புன்சாம் அப்படின்னு சொல்லிவிட்டார், அனைத்து புருஷாருக்கும் அனைத்து ஜீவன்களுக்கும் அவன் தான் சாத்திதா அப்படின்னு சாச்சுட்டார். இப்ப அனன்ய சாத்தியனா இவன் ஆகிவிட்டான், இவனுக்கு யாரும் சாத்திதா இல்லை. அதே மாதிரி சோச பரபலக சதுரு ஹோதாரா எத்திர சம்பதம் கச்சந்தி தேவை அப்படின்லாம் இருக்கு, வேதாசங்கிறது சாச்சிருக்க எல்லாமே இந்த படத்தெல்லாம் சேர்க்கிறவன் இவன் தான். சூத்திரகாரன் சொல்ல போற மூணாவது அத்தியாயத்துல பலமத உபபத்தே அப்படிங்கிறார், பலம் தான் சொன்னார் சூத்திரகாரன், என்ன பலம் சொல்லல, அது ஐகிக பலமோ அல்ல சொர்க்காதி பலமோ அல்லது மோட்ச பலமோ எல்லாமே அவர் தான் கொடுப்பார். அத்தக பரமாத்மா கிட்ட இருந்தான் வரும், ஏன்னா உபபத்தே அவனால் தான் தர முடியும், அவன் தான் எல்லா யாகங்களுக்கும் எல்லா உபாசனங்களுக்கும் ஆராத்தியன், அதனால அவன் சந்தோஷமா படத்து கொடுக்கிறான். அது சொல்லெடுத்தது சோச பரபலக, அவன் தான் எல்லாத்தையும் தருவான், ஏன்னா பெருமாள் சொல்லிட்டார் அகம் ஹிதர்வய ஞானம் போக்தா ச பிரபுரே வச்ச, நான் தான் அனைத்து யஜ்யங்களுக்கும் போக்தாவா பிரபுரே வச்ச, பிரபுன்னு என்ன அர்த்தம், பலப்பிரதன்னு அர்த்தம் பண்ற பாஷ்யக்காரர், இதா பாஷ்யத்துல பிரபு பலப்பிரதா அப்படிங்கிறார், அவன் தான் அதிபதி பலத்தை கொடுக்கறதுக்கு பலப்பிரதனவன், போக்தாச்ச பிரபுரே வச்சுன்னு சொல்லிட்டே இருக்கு. ஏற்கனவே நம்ம ஸ்தோகம் சொல்லிருக்கோம் பாருங்க, யுக கோடி சஹசிராணி கிருஷ்ணமாராஜ்ய பத்மபூ புனஸ்திரைலோக்கிய தாத்ருத்வம் பிராப்தவானதி சுஸ்ருமம், யுக கோடி வருஷங்கள் விஷ்ணுவ ஆராய்ச்சானா என்ன வேணும் அப்படின்னு கேட்டார் பெருமாள், நான் திருப்பி மூணு லோகத்துக்கும் தாத்ருத்வம் பிரம்மாவா இருக்கணும் இருந்துக்கீங்க அப்படின்னு அனுகிரகிச்சேனா, அதனால அவனுக்கு கிடைச்சுதான், பெருமாளை பிரார்த்திச்சாதான் எல்லாம் கிடைக்கும். அதனால அவன்தான் தங்கு தன் வசத்துல எல்லாருடைய பலத்தையும் வச்சுட்டு இருக்கான். அது மட்டுமா சாதுனான ஈசபூயான் சுகிருதம் புண்ணியத்தெல்லாம் அவன் சாது கர்மாவை பண்ணினதுனால அவனுக்கு ஒன்றும் சிரேஷ்டியம் வந்துடாது, அசாது கர்மாவை பண்ணினதுனால அவனுக்கு எதுவும் கெடுதல் வந்துடாது. அது மாத்திரம் இல்லை, நீ என்ன சொன்ன
அவனுக்கு புண்ணிய யோகம் இருக்குன்னு, புண்ணியத்தினுடைய சேர்க்கை இருக்கு, அதாவது பாபம் தான் போச்சு புண்ணியம் இருக்குன்னு, அது தவறு. சியாத் புண்ணிய பாப்ப சப்தம், புண்ணியத்துல கூட பாப்ப சப்தம் தான், பாப்பம் தான் சொல்லணும் புண்ணியம், புண்ணியத்தை கூட. ஏன் தெரியுமா, அந்த லக்ஷணம் அதுல இருக்கு, லக்ஷணம் இருக்கு. என்ன லக்ஷணம், லக்ஷணம்னாக்க பாரு, லோகத்துல அது ஏற்கனவே சொன்ன பாருங்க, அதிகாரி பேதம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அதிகாரம், அதிகாரம்னாக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர ஆசை இருக்கு ஒவ்வொரு கர்மாவில. வேதம் என்ன பண்ணிட்டு, யாருக்கு என்ன என்ன ஆசையோ அதுக்கு அதுக்கு அனுகுணமாக கர்மாக்களை வச்சுட்டு போயிடுச்சு. சொர்க்கம் வேணுமா, அக்னிஹோத்திர ஹோமம் பண்ணு, அல்லது தர்சபூர்ண மாதம் இஷ்டி பண்ணு, அல்லது ஜோதிஷ்டோம யாகம் பண்ணு, இல்லை உனக்கு மழை வேணுமா காரிய இஷ்டி பண்ணு, குழந்தை வேணுமா உத்தரகாம இஷ்டி பண்ணு, ஐஸ்வர்யம் வேணுமா அந்த வாயுவை இஷ்டி பண்ணு, இப்படி எத்தனையோ சொல்லிட்டு போயிடுச்சு. ஏன் அப்படி சொல்லிட்டுனாக்கா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும், ஒத்தனுக்கு இருக்கிற ஆசை இன்னொருத்தனுக்கு இருக்காதே. முன்னாடி சொன்ன மாதிரி ஒத்தன் சொர்க்கத்தை ஆசைப்படுறான், ஒத்தன் ஐக்கு ஆசைப்படுறான். எல்லா ரிஷிகளும் வந்தா பெருமாளை பார்த்தா அற்புதமா இருக்கிற பெருமாள், அழகு தாளம் இல்ல ராமநாத்தே இவ்வளவு அழகு. பெருமாளை பார்த்த உடனே பெருமாள் கேட்டார், உங்களுக்கு எல்லாம் என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். அவன் என்ன சொல்லணும், இப்பா உன்னை பார்த்துட்டேன் உங்க திருவடி ஆசிரியை சொல்றேன், நீ சரணாகதி ரக்ஷகனோ ஐஷன் போயிடும் மோஷத்துக்கு வந்து கேட்க தோணித்தோ. என்ன பண்ணா, இங்க அசுரம் இருக்கா ராட்சசாள்னா கடிக்கிறா உதைக்கிறா, அவகிட்ட காப்பாத்துறேன். அது மட்டுமா, ரொம்ப அழகா இருக்க, உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்குது, பும்சாம் மோகன ரூபாய அப்படின்னு மங்களம் சொல்றோம். புருஷால கூட மோகிச்சு விடுத்தான், பொதுவா புருஷனுக்கு ஸ்திரீயை பார்த்து ஆசை வரும், ஸ்திரீக்கு புருஷனை பார்த்து ஆசை வரும், இங்க புருஷனுக்கே புருஷனை பார்த்து ஆசை வந்துருத்தே, அவ்வளவு அழகா இருக்கானே ராமன். இந்த ரிஷிகள்லாம் அதை மாதிரி கேட்டாலாம், உடனே பெருமாள் சொல்லிட்டேன் அடுத்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. இப்ப வந்து அதே ஒரு சபரின்னு ஒரு வேடு வச்சு அவளுக்கு என்ன ஆச்சு, ஆச்சாரியாவுடைய சம்பந்தம் கிடைச்சது. அவள் எல்லாம் என்ன பண்ணா, ரிஷிகள்லாம் மோட்சமே நல்லதுன்னு சொல்லிட்டு போயிருக்கா, அதெல்லாம் கேட்டுண்டா ராம எப்ப வருவான்னு காத்துட்டு இருந்தா. வந்த உடனே சபரி மோட்ச சாட்சி பூத்தாங்கிற சுவாமி, சபரி மோட்சம் போது நேரம் போ, உனக்கு ஒருத்தர் புண்ணியலோகம் அற்புதமான மோட்சலோகம் அதை அனுப்புறேன் போ, நான் தான் அனுமதி கொடுக்குறேன் போன்னு நினைச்சுட்டு சந்தோஷமா போய் சேர்ந்தான் அதிகாரி பேதம். அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை, ஒருத்தருக்கு ஆசைப்படுறதுல இன்னொருத்தருக்கு இஷ்டம் இல்லை, இன்னொருத்தர் ஆசைப்படுறதுல இன்னொருத்தருக்கு இஷ்டம் இல்லை, இது லோகத்தில் இருக்கக்கூடியவைகள்லாம். அதனால புண்ணியகர்மா கூட இந்த மாதிரி தான் இருக்கு, மோட்சத்திலே அப்படிதான் இருக்கு. அவன் யாரு வாழ்ந்தாலும் மோட்சத்தில் ஆசைப்படாதவன்லாம் பகவத் வெட்டுக்கள், நீச்சமா இந்த லோகத்திலேயே அல்பமா இருக்காளே அவள்லாம், அதாவது தேகாபிமானம் இருக்கே, தேகாபிமானத்தில் ஆழ்ந்து இருக்கிறவா தான் மோட்சமானு சொல்லுவார். ஆனால் ஆத்மாபிமானம் பரமாத்மாபிமானம் யாருக்கு இருக்கோ அவ எப்படி இருப்பா தெரியுமா, எப்பொழுதும் பெருமாளிகள் நினைச்சிட்டு இருப்பா. அதனால புண்ணிய சப்தம் கூட சியாத் புண்ணிய லக்ஷ்ம யோகா, லக்ஷணம் பாபத்துக்கு என்னென்ன லக்ஷணம் எல்லாம் இருக்கோ அந்த பாபத்தெல்லாம் நம்ம விரும்ப மாட்டோமோ இல்லையோ, பாபத்தையே விரும்ப மாட்டோமே, ஏன் விரும்ப மாட்டோம், ஐயோ பாபத்துல ஆசை இருந்தா கூட பயமா இருக்கு, பண்ணினாக்கா பெருமாள் என்ன பண்ணுவாரோ தெரியாது, சின்ன வயசுல சொல்லி வச்சுட்டா தப்பு பண்ணா பெருமாள் கண்ணை குத்திரும் அப்படின்னு சொல்றோம். வேதம் சொல்றது நீ எதையா தப்பு பண்ணியானாக்கா உனக்கு கதி அதோ கதி தான், வந்து க்ஷிபாம் யஜஸ்திரம் அசுபான் ஆசுரேஷ்வேவ யோனிஷு, யாரு என்ன தேஷிச்சுண்டு யாரா இந்த மாதிரி பாபங்களை பண்ணிட்டே இருக்காளோ அவளெல்லாம் ஆசுர யோனிகளை தூக்கி அடிச்சுடுறேன் அப்படிங்கிற பெருமாள் கீதையில, அந்த மாதிரி பெருமாள் கோபம் அவ பேர்ல, ஐயோ நாம இப்படி சாஸ்திரங்களை கொடுத்து வேதத்தை கொடுத்து நல்லதெல்லாம் உபதேசிச்சுமே இதெல்லாம் பண்ண மாட்டேன்றதே, இதெல்லாம் பண்ணாம இப்படி அல்லாடுறது, நீங்கள்லாம் போய் ஆசுர ஜோனிகளில் போய் புறக்கட்டும் அங்கே போய் அல்லாடட்டும், அப்படி அல்லாடிச்சுன்னா அவள் பாபங்கள்லாம் குறைஞ்சிடும். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நம்மளாம் கஷ்டப்படுறோம் நிறைய, ஐயோ நம்மளை பாவம் கஷ்டப்படுறோமே கஷ்டப்படுறோமே நம்ம கஷ்டப்படுறோம், அதுக்கு தெரிவா சொல்கிறா ஏன் கஷ்டப்படணும், இதை கஷ்டப்படாதீங்கோ, ஐயோ என் பாபம் ஒழியறதே அப்படின்னு சந்தோஷப்படுங்கோன்ற சொன்ன யோசிக்கன், நமக்கு எவ்வளவோ கஷ்டப்படுறோம் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி அந்த கஷ்டம்லாம் என்ன அர்த்தம், நம்ம பாபமானது கழியறதுன்னு அர்த்தம், பாபம் கழியறது இல்லையா, அதனால ஆனந்தப்படணும். எவ்வளோ கூட பாபம் நம்ம கஷ்டப்படுறோமோ அவ்வளோ கூட பாபங்கள் போகிறது, எவ்வளோ கூட சுகப்படுறோமோ அவ்வளோ கூட புண்ணியங்கள்லாம் போயின்னு இருக்கு, புண்ணியங்கள்லாம் போயிடுச்சுன்னா பாபம் கொடுக்க ஆரம்பிச்சிடும், அதை ஞாபகம் வச்சுக்கணும்.
அதாவது இப்போ பாவம் பண்ணிகிட்டே இருக்கான், அவன் பண்ணிகிட்டே இருக்கான், அந்த புண்ணிய கர்மாக்கெல்லாம் அவனை காத்துட்டு இருக்கும், அந்த பாப கர்மாவை நிறுத்துருவான், உடம்பு முடியாமல் முடியாமல் நம்மளால இனிமேல் பண்ண முடியாதுன்னு. அந்த சமயத்தில் பாப பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடும், கொடுக்க ஆரம்பிச்சுன்னா அள்ளாடி போயிடுவோம். அதனால பாப பலன்கள்லாம் இருக்குதே ரொம்ப மோசமானது. புண்ணிய பலனும் அது மாதிரி தான், புண்ணியம் பண்ண பண்ண அது கழிய கழிய கடைசியில் நமக்கே வெறுத்தா போயிடும். அதனால பாபத்துக்கு என்ன என்ன லட்சணங்கள்லாம் சொல்றமோ கஷ்டத்தை கொடுக்கும். பாபம் பிரஜாம் நாசயதி, ஞானத்தையே அழிச்சிடும், அது திருப்பி பாபத்தையே பண்ண தூண்டும். மூணாம் அத்தியாயத்தில் ஒரு விஷயம் சொல்ல போறோம், பாபமானது அந்த புண்ணிய பாப ரூப கர்மா இருக்கே அதுக்கு மூணு சக்தி இருக்கு. ஒரு சக்தி என்ன தெரியுமோ, நம்ம பண்ண பாபத்தினுடைய பலத்தை அனுபவிக்கிற சக்தி, அதெல்லாம் கொடுத்தோம். இந்த பாபத்துக்கு இதை அனுபவிக்கணும், நீ அதை பண்ண வச்சிடும், அனுபவிக்கிறத பண்ண வச்சிடும், அனுபவிக்க வச்சிடும்னு அர்த்தம். ரெண்டாவது என்ன தெரியுமா பண்ணோம், அந்த மாதிரி இன்னொரு பாபத்தை பண்ண வச்சிடும் நம்மள. மூணாவது என்ன தெரியுமா பண்ணோம், ஞானத்தை மயக்கிடும், ஞானத்தினுடைய சங்கோஜம் வந்துடும். இப்படி மூணு வந்துருச்சுன்னாக்கா அது புண்ணியத்துக்கும் இருக்கே, புண்ணியம் இன்னொரு அது இன்னொரு புண்ணியத்தை பண்ண வைக்கல, அது என்ன பண்ணும் தெரியுமா, திருப்பி பாபத்தை பண்ண வச்சிடும், திருப்பி பாபத்தை பண்ண வச்சிடும். அது அப்படி பண்ணிச்சுன்னா என்னாகும், நம்ம திருப்பி அல்லாட ஆரம்பிச்சிடுவோம், நிறைய பாவம் பண்ணுவோம். ஏன்னா அகங்கார மோகத்தை வந்துட்டே இருக்கு, அதனால ஒரு யாகம் பண்ணுவான், அந்த யாகத்தை நிறைய தப்பு பண்ணிருப்பான், இன்னொரு யாகத்தை இன்னும் நிறைய தப்பு பண்ணுவான், நிறைய அபிச்சாரப்படுவான், வெற்றுக்களை ஏமாத்துவான், கடவுள் இடத்துல வரப்போறது, வாஜசரசர் என்ன பண்ணார், தானம் பண்ணுறார், மலட்டு பசுக்கள் கிழமான பசுக்கள் அதெல்லாம் போய் தானம் பண்ணிட்டார். அதனால நசிகேசு கஷ்டமா போயிடுத்து, ஐயோ இந்த யாகமே கெட்டு போயிடுமே இது மாதிரி பண்ணாக்கா, அப்பா என்னையாவது தானம் பண்ணி யாருக்காக கூட அப்படின்னு கஸ்மி மாம் தாஸ்யதி கஸ்மி மூணு வாட்டி கேட்கிறான், பிரதமம் திதீயம் திருதீயம், உடனே கோபம் தப்பா இருக்கு, மிருத்யவே ஏத்வாம் தாஸ்யாமி தீ, யமனுக்கு கொடுக்குறம்போ அப்படின்னு விட்டார். கடைசியில யமனோ அதுக்கு போயிடான் நேர அப்பா சத்தியசுந்தர் அப்படின்னா கதை வரப்போது திருநட சொல்ல போறோம். அதனால இந்த மாதிரிலாம் தப்புலாம் பண்ணிவிடுறோம். அதனால பாபத்துக்கு என்ன என்ன லட்சணங்கள் இருக்கோ அந்த லட்சணங்கள்லாம் இந்த புண்ணியத்துக்கும் இருக்கு. அதனால புண்ணியமும் பாபசப்தம்தான், பாபசப்தத்தினால சொல்லப்படுறதுதான். இது சுவாமி பாஷ்யக்காரர் லகு சித்தாந்தத்துல ஸ்ரீபாஷ்யத்துல சாதிச்சிருக்கிறது. அதனால புண்ணிய லக்ஷ்ம யோகா பாபசப்தா, அது மட்டுமா, ந சுகிருதம் ந துஷ்கிருதம் அதோ சர்வே பாப்மானஹ நிவர்த்தந்தே, சுகிருதமோ துஷ்கிருதமோ எதுவுமே அவனை தொடாது, அனைத்து பாபங்களும் அவங்ககிட்ட இருந்து விலகி போயிடும், விலகி போயிடும், தொட முடியாது. ஏன்னா அது பாபமா இருந்தாதான் அவன் பண்ணா, எல்லாமே அவன் பண்றது புண்ணியங்கள் தான். அதனால புண்ணியம் என்ன அர்த்தம், அவன் பண்றது எதுவுமே நமக்கு ஹிதத்தை பண்ணிட்டு இருக்கான், பெருமாளுடைய சங்கல்பம். அவனே சொல்றான், எனக்கு யாருமே விரோதிகள் கிடையாது, அவனை என்ன பண்ண முடியும், அவன் பெரிய எப்பேற்பட்ட சக்கரவர்த்தியவன், எப்பேற்பட்டவன், குண சக்கரவர்த்தி, திரைலோக்கிய சக்கரவர்த்தி, சர்வ விபூதி சக்கரவர்த்தி, அப்படி எழுந்துள்ள இருக்கிறவன் சாதா ராஜா மாதிரி இல்லை. அவனுக்கு இந்த தோஷங்கள்லாம் வருமா, இந்த தோஷங்கள்லாம் ஒன்றுமே வராது. அவனுக்கு கோபம்ன்றதே கிடையாது, அவனுக்கு சத்ருக்கள் யாரும் இல்லை, அவன்கிட்ட யாராலையும் நெருங்க முடியாது, யாராலையும் நெருங்க முடியாது. அவரே சுப்பிரமான அங்குல்யக்கிரேன தான்யாம் இச்சன் ஹரிகணேஸ்வர, அங்குல்யக்கிரேன என்னுடைய விரல் நுனியினாலேயே அவ அத்தனை பேரையும் தான் ஹன்யாம் கொண்டுபடுவேன், எல்லாரையும் உடம்புடுவேன் ஜாக்கிரத, இச்சன் ஹரிகணேஸ்வர நான் சங்கல்பிச்சா போறோம் அப்படிங்கிற பெருமாள் சுக்ரீவ மகாராஜர்கிட்ட. அந்த மாதிரி இருக்கிறவர் அவருக்கு யாரால பேர் விரோதிக்க முடியும், அப்படிப்பட்ட மகான் பெருமாள். அந்த பெருமாளுக்கு விரோதிகள் இல்லை, யார் விரோதிகள்னா என்னுடைய பக்தால் இருக்காரு, அவளுக்கெல்லாம் யார் விரோதிகள்னா அவள் தான் எனக்கு விரோதிகள், எனக்கு தனியா விரோதி யாருமே இல்லை, பக்தாளுக்கு விரோதிகள் தான் எனக்கு விரோதிகள். கிரகதன்ன போக்தவியம் யசந்தன் ஐவ போதையே, பாண்டவான் கிரகதே ராஜன் பிராணாகி மம பாண்டவா, எனக்கு பாண்டவெல்லாம் பிராணன் இல்லையா, அவளை தேடிச்சேன்னு என்ன தேடிச்சா மாதிரிதானேன்ற பெருமாள். அதனால இங்க வந்து பெருமாளுக்கு எந்த இதுவுமே கிடையாது, அதனால புண்ணியமும் இல்லை பாவமும் இல்லை, அவன் சர்வசுத்தன், எந்த பாவம் பண்ணாலும் அவனை தொடாது, என்னது பாவமே இல்லை. அதனால அபகத பாப்பான்னாக்க பாபத்திலிருந்து விடுபடுதல்னு அர்த்தம் கிடையாது பெருமாள் விஷயத்துல, பெருமாள் விஷயத்துல, பெருமாள் விஷயத்துல என்ன அர்த்தம், பாப கந்த ரகிதன், அவனுக்கு ஸ்பர்சமே கிடையாதுன்னு அர்த்தம், பாவம் அவன் பண்ண, அவன் பண்ணுவது பாவமே இல்லையே,
புண்ணியமும் இல்லை பாவமும் இல்லை, அதனால அவனுக்கு எந்த தோஷமும் இல்லை. அதனால ஒரு தோஷமும் இல்லாத சர்வேஸ்வரனான பகவான் சிவன் நாராயணன், ஸ்ரீஅப்பதியான சிவன் நாராயணன் அந்த ஆதித்ய மண்டலத்துல ஜொலிச்சிண்டு திவ்யமா எழுந்துள்ளிருக்கிறான், அவன் தான் இங்கே உபாசியன் அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்துல சொல்லப்படுறது. பாருங்க, சர்வேபிய கல்மஷேபிய சுஜித இதி வததி அந்தராதித்ய வித்யா தஸ்மாச்சேஷாப்யனு ஞானயத இஹ விபௌ புண்ணியயோகோ திமைவம் ஆம்நாதஹ அனன்யசாஸ்யஹ ஸ்வவச பரபலஹ சாதுநாணைஷபூயா ஸ்யாத் புண்ணியே லக்ஷ்மயோகா அப்படின சுகிருதம் இத்தியாதினா பாப்மசப்த கவிதார்த்திக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.